இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சில நேரத்தில் நம்ம கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் உலகம் ஃபுல்லும் இந்த பிரச்சனை ரொம்ப 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 பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. இது வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாயிட்டே இருக்குது. எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை ரொம்பவே ஜாஸ்தியாயிருக்கு. நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, லோன்லினஸை பற்றி தான் பேச போகிறேன். லோன்லினஸ் அப்படின்னா என்ன? என்னங்க, தனிமை தானங்க. தனிமை இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையாங்க அப்படின்ட்டு. தனிமையாக இருக்கிறது பிரச்சனைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் தனிமையாக இருக்கிறோன்னு ஃபீல் பண்ணுற அந்த ஃபீலிங்கை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ லோன்லினஸ் நிஜமாகவே தனியாக கொஞ்சம் நேரம் இருக்கிறதுன்றதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் தனிமையை ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் லோன்லினஸ். இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக, பூதாகாரமான ஒரு பிரச்சனையாக உருவாயிட்ருக்குது. இந்த பிரச்சனை ஏன் இந்த தனிமையாக ஃபீல் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நாடு ஃபுல்லும் உலகம் ஃபுல்லும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் தனிமையாக உணரக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் லோன்லினஸ்ன்னு சொன்னேன். எஸ், சோஷியல் நீட்ஸ்னு இருக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நமக்கு பல தேவைகள் இருக்கும். அதாவது உணவு, உடை, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நெசசிட்டியாக இருக்கும். ஒரு வீடு, ஒரு சேஃபான ஒரு பிளேஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், போட்டுக்கிற துணியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பேசிக் நீட். மனிதனுக்கு சில வேறு வேறு நீடு இருக்க தான் செய்யுது. ஸோ அதில் ஒரு முக்கியமான நீட் தான் இந்த சோஷியல் நீட். சோஷியல் நீட் அப்படின்னா எனக்கு இன்னொருத்தவங்கக்கிட்ட ஒரு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க ஒரு குரூப் கூட நான் பார்ட் ஆஃப் இட்னு ஒரு ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லது கெட்டதை பரிமாறிக்கிற ஒருத்துக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, என்னால் பேச முடியும், அவங்களும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலாக இருக்கட்டும். அது ஒரு குடும்ப அமைப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கேங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய கிளப்போட இதில் இருக்கலாம், இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒரு குரூப், ஐ பிலாங் டு திஸ் பிளேஸ், இல்லைனா ஐ பிலாங் டு திஸ் குரூப் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஃபீலாக இருக்கலாம். இது மாதிரியாக இல்லாமல் இதுலேருந்து தனித்து விடப்பட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, சோஷியல் ஐசோலேஷன். இது வந்து பேசிக் ரீசன் ஃபார் லோன்லினஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட சோஷியல் நீட்ஸ், நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த இல்லை, அது எனக்கு கிடைக்கல, ஒரு சின்ன இன்டிமசியாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இது எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நிஜமாவே ஐசோலேஷன்றதை தாண்டி நம்ம ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த தனித்து விடப்பட்டோம் அப்படின்ற ஃபீல் தான் லோன்லினஸ்க்கான காரணம். இந்த சோஷியல் ஐசோலேஷன் ஃபீல் தான் லீட்ஸ் டு லோன்லினஸ். ஓகே, இந்த லோன்லினஸ் அப்போ நம்ம நினைக்கிறது தானா? 99.9% சொல்ல போனால் நம்ம மனசில் அந்த ஃபீலை வர்றது தான் லோன்லினஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் நாட் லைக் நீங்கள் வந்து தனித்து விடப்படுறீங்கன்னு இல்லை. பிகாஸ் தனித்து விடப்பட்டாலும் யூ கேன் ஸ்டில் ஃபார்ம் அ குரூப் ஃபார் யுவர் செல்ஃப்ல. நீங்களே உங்களுக்குன்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், நீங்கள் எங்கேஜிங்காக ஆகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மனதாரில் நீங்கள் வந்து தனித்து விடப்பட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறதா இருக்கிறதுல இது பெரிய பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த லோன்லினஸ்ஸு நிறைய ஏஜ் குரூப்ஸில் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறம் ரொம்பவே இந்த கேப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி தான். டெக்னாலஜி நம்மளை அழகாக இன்னொரு நிறைய பேர்த்து கூட இணைச்சிருக்கு. உலகத்தில் எங்கே இருக்கிற உங்களை கூட இணைச்சிருக்கு. இப்போ நீங்கள் என் கூட, நான் பேசுகிறத கேட்க முடியுது, நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்டில் வி ஆர் கனெக்டட். பட் ஆனால் ஸ்டில் வி ஃபீல் இன்னும் வி ஆர் டிஸ்கனெக்டட் தான். இது பக்கத்தில் இருக்கிறவங்களையே இன்னும் விலக்கி வச்சிருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம சரியில்லையோ, நம்ம ஓகேவா இருக்கிறோமா, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வர்றப்போ நம்மளையும் அறியாமல் ஒரு விஷயம் நேரத்தில் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்தோ ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த லோன்லினஸ் வந்து வயதான காலத்தில் நிறைய நேரத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. வயதான காலத்தில் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயசாகிட்டாங்கன்னா அவங்க தனியாக இருக்கிறாங்க, தனியாகவே தான் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. பேர பிள்ளைகளோ பிள்ளைகளோ வந்து அவ்வளோவா பார்க்குறது இல்லை, அதனால லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இப்போது இன்னும் ரைஸ் ஆகிட்டு இருக்கிற இன்னொரு பாப்புலேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக யங் பாப்புலேஷன் தான். அதுக்கு முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்னது கேட்ஜெட்ஸு. அந்த கேட்ஜெட்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்களை ரொம்பவே அந்த மாதிரி ஒரு லோன்லியான ஒரு ஃபீலிங்கை கொண்டு போய் தள்ளுது. ஏன்னா நிறைய நேரம் இந்த கேட்ஜெட்ஸோடு இருக்கிறாங்க. கேட்ஜெட்ஸில் நிஜமான மக்கள் கூட தொடர்பு கொள்றதை தாண்டி வேற ஒரு உலகத்தில் தே ஆர் ஜஸ்ட் லிவிங் வித் பீப்புள், பட் ஸ்டில் தே ஆர் நாட் கனெக்டட். எனக்கு இதில் 100 பேர் இல்லை 200 பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, 100 பேர் லைக் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நிஜத்தில் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ நீங்க யார்கிட்ட கூப்பிட்டு பேசுறீங்க, எத்தனை பேர்கிட்ட உங்களால கூப்பிட்டு பேச முடியும், இல்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஷேர் பண்ண முடியும், இல்ல உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை நிஜமாவே ஷேர் பண்ணிக்க முடியும், அவங்க அந்த அளவுக்கு திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்களா அப்படின்றப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். இது நான் இப்போ இங்கே ரீசன்ட் டேஸில் இங்கே நான் வந்து யூகே வந்ததுக்கப்புறம் இது நிறையவே பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த காலேஜ் பசங்க இப்போ வந்து இங்கே படிக்கிறதுக்கு வரவங்களா இருக்கட்டும், அதில் நான் நிறைய நேரம் கொஞ்சம் பாய்ஸ்கிட்டையும் பேச முடிஞ்சது. அவங்களுமே ரொம்ப ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாதுப்பா எங்களுக்கு, நான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்குறோம், படிக்கிறோம் ஓகே, அது வேலை தேடிட்டுருக்கோம் அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அண்டு கேர்ள்ஸ் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் பாய்ஸ் ரொம்பவே அந்த ஏஜில் ஃபீல் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லைக் லேட் 20s-லேருந்து ஒரு 30s ஸ்டார்டிங்கில் இருக்கிற கல்யாணமாகாத ஆண்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தே ஆர் ஏபிள் டு ஏர்ன் மணி, அது ஒன்றும் சின்னத்தில் பிரச்சனை இருக்கிறது இல்லை, பட் ஸ்டில் தே ஆர் ஃபீலிங் லோன்லி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த லோன்லினஸ்ஸு உடம்பையும் மனதையும் ரொம்பவே பாதிக்குது. உடம்பு பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனியாக இருக்கிறப்போ உங்களோட ஹார்ட் பீட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர், டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இது ஒரு பெரிய, ஏன்னா ஒரு பதட்டமும் ஒரு ஏதோ நமக்குன்னு எதுவுமே இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்து இது கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. திஸ் ஆல்சோ கிவ்ஸ் எ ஸ்ட்ரெஸ். அது உடம்பு வலி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப நாள் நீடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அல்சைமர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஸ்காட்லாண்ட் யூகேயில் வந்து இந்த அல்சைமர்ஸ், டிமென்ஷியா பற்றிலாம் நிறைய ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் மெயினாக ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே இருக்கக்கூடிய இந்த லோன்லியாக இருக்கிற நிறைய பேர்களுக்கு, அவ்வளோவா சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லாத ஆட்களுக்கு இந்த டிமென்ஷியா, இந்த மறதி போன்ற நோய்கள் வந்து அவங்களோட சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோஷியலாக அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கம்மியாகுது. நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிறேன், மன ரீதியாக இது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. நிறைய நேரத்தில் இந்த லோன்லினஸ் யாரும் தனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ சூசைடல் டெண்டன்சிஸ் ஜாஸ்தி ஆகுது, டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகுது, ஈவன் மனச்சிதைவு நோய் கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. டிப்ரெஷன்லாம் ரொம்பவே இதில் ஜாஸ்தியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஞாபகம் வச்சுக்கிற திறமையாக இருக்கட்டும், இல்லைனா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸும் சரி, எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, இந்த லோன்லினஸ்னு ஒரு ஃபீல் இருக்குன்னா அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நான் சொன்ன மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், நான் இது கூட இருக்கேன், ஐ பிலாங் டு திஸ் பீப்புள், ஐ பிலாங் டு திஸ் குரூப் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொன்னேன். ஸோ இட் இஸ் பெட்டர் இந்த சைக்கிளை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், புதுசாக ஏதாவது ஒரு ரெக்ரியேஷனல் கிளப்பில் போய் சேர்றதா இருக்கட்டும், அதுக்காக வந்து தவறான ஹேபிட்ஸை பழகணும்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ப்ரெஷரை தப்பிக்கிறதுக்காக தவறான ஹேபிட்ஸ்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வாலண்டியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை கூட பார்க்கலாம். இங்கே அது ரொம்பவே காமனான ஒரு விஷயம். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் வாலண்டியர் பண்ணுறாங்க. ஸோ அது அங்கே புது குரூப் கூட மென்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், நான் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குன்ற ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா ஒரு ஜாகிங் கிளப், ஒரு லாஃபிங் கிளப்னு ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் போய் எங்கேஜிங்காக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும். நான் கிட்டார் கற்றுக்க போகிறேன், இல்லைனா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்க போகிறேன், இல்லை ஒரு ஆர்ட்டை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம இன்வால்வ் பண்ணுறப்பையும் இந்த லோன்லினஸை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். லைக் நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பழைய ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டராக திருப்பியும் ஈவன் ஷெட்யூல் பண்ணிவிட்டு கூட, ஓகே இன்றைக்கி இவங்களை கால் பண்ணணும், இன்றைக்கி நாளைக்கு அவங்கள கால் பண்ணணும், அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு நேராக அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். எல்லாமே அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஆனாலும் தயவு செய்து ஃபோன் பண்ணி பேசுங்க, முடிஞ்ச நேரம் போய் பாருங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப். யூ ஃபீல் அவங்களோட லைஃப்லையும் நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரு ஃபீலும் கொடுக்கும். கண்டிப்பாக சில பேருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு பெட் அனிமலை எடுத்து வளர்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். தட் will again give you lot of happiness. இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து வயசானவங்க பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வச்சிருப்பாங்க, அவ்வளோ தூரத்துக்கு அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ தட் கிவ்ஸ் தம் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். அந்த லோன்லினஸ்லேருந்து பிரேக் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ உங்களோட சோஷியல் ஸ்கில்ஸை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வெளியில் போகிறப்போ யாராவது புதுசாக இருக்கிறவங்க கிட்ட கூட பேச்சு கொடுங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நான் டினை பண்ணலை, பட் ஸ்டில் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ண பாருங்கள். அந்த எப்பயுமே லிஃப்ட்டில் ஏறுறப்போ சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு தெரியாதப்போ எப்படி ரியாக்ஷன் கொடுப்போமோ அதே ரியாக்ஷனை எல்லா தடவையும் கொடுக்காதீங்க. தயவுசெய்து ஓப்பனை பாருறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி அது ரொம்பவே அவசியம். ஸோ லோன்லினஸை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது, அதை சரி பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் help each other so that நம்ம யாருமே அப்படி ஃபீல் பண்ண தேவை. we are all social human, social beings. so let us help each other. இந்த loneliness இருந்து எல்லாருமே விடுபட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். thank you.